Hi, welcome to my channel. This is Let's Go On. நான் எப்போ வீட்டுக்கு கால் பண்ணாலுமே வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஒரு க்வெஷ்சன் கேட்பாங்க, இப்போ இங்கே என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன டெய்லியும் கால் பண்ணாலும் சரி, இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் கால் பண்ணாலும் சரி, யாருக்கு கால் பண்ணாலும் சரி, மோஸ்ட்டாக கேட்குற க்வெஷ்சன்ஸ் என்னன்னு பார்த்தா வந்துட்டு இங்கே இப்போ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு டைம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்துட்டு இந்த வ்ளாகில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே எப்போ வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சம்மருக்கும் வின்டருக்கும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பார்த்தா வந்துட்டு இப்போ வந்துட்டு சம்மர் வந்துட்டு ஏப்ரல் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச், அதாவது எவ்ரி இயர் மார்ச்சில் வந்துட்டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பார்த்தா வந்து மார்ச் மந்தில் லாஸ்ட் வீக் சண்டேயில் மிட் நைட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். மிட் நைட் 1 o'clockலேருந்து ஃபார்வர்டாக வந்து 2 o'clockாக வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இங்கே யூகேக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தா டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தா வந்துட்டு 4.5 hours வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ வந்துட்டு இங்கே 1 o'clock அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தா வந்துட்டு 1 o'clockனா வந்துட்டு அங்கே வந்து 5:30, அதாவது 4.5 hours வந்து டைம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ அதுக்கப்புறமே பார்த்தா வந்து 6 மந்த்ஸ் வந்து இந்த 4.5 hours தான் வந்துட்டு இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இங்கே யூகேக்கும் இந்தியாவுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்போ வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அக்டோபர் மந்த், அதே மாதிரி லாஸ்ட் சண்டே, லாஸ்ட் வீக் சண்டேயில் மிட் நைட்டில் 2 o'clockக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். எப்படி வந்து 2 o'clock வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தா வந்துட்டு பேக்வர்டில் வந்துட்டு போகும். ஸோ 2 o'clockலேருந்து 1 o'clock வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 1 hour வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 1 hour வந்து எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த 1 hour வந்துட்டு எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணும். ஸோ அது அப்போ வந்து எப்போ எப்படி வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா வந்து 5.5 hours வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்துட்டு இப்போ வந்து இங்கே 1 o'clock அப்படின்னா, அதாவது ஆஃப்டர்நூன் 1 o'clock அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தா வந்து 6:30 ஈவினிங், 6:30 அதாவது 5.5 hours வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு யூகேலேருந்து இந்தியா வந்து டைம் வந்து கேல்குலேட் பண்ணுறது. ஏன் நம்ம அப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூகே, அதாவது யூகேயை விட இந்தியா வந்து டைம் வந்து அந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு இதுதான் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்தியா ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ மோர் தென் 70 countriesல வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது இங்கே வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ. ஸோ இங்கே வந்து எப்போ வந்து இந்த டைம் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1971 வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்ட் வார். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு இங்கே வந்து டைம் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு. 1 hour பேக்வர்ட், 1 hour ஃபார்வர்டுங்கிற அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில். ஸோ இப்போ நம்ம பார்த்தா வந்துட்டு நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊர்லேருந்து எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது, அதாவது இந்தியாவிலேருந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஃபார்வர்டில் வந்து கால்குலேட் பண்ணிட்டு போனோம். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம வந்துட்டு பேக்வர்டில் வந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு 5:30 இருந்துச்சுன்னா இப்போ சம்மர் டைம்னா 4.5 hours வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பேக்வர்டில் கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு டைம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ எப்படின்னா பேக்வர்டில் 4.5 hoursனா இங்கே வந்துட்டு 1 o'clock, அதே வந்துட்டு 5.5 hours வந்துட்டு வின்டரில் வந்துட்டு இருக்குன்னா பேக்வர்ட்லேயே வந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து டைம் வந்து ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். ரொம்ப பெரிய நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம். ஸோ எனக்கு இங்கே வர்றப்போ வந்துட்டு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரியலை என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய கால்குலேஷனே கிடையாது, ஒரு குட் கால்குலேஷன் தான். ஸோ அந்த கால்குலேஷனே வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து புரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ மொபைலில் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு டக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். ஸோ நம்ம அதில் ஆட் பண்ணியிருந்தாலே வந்துட்டு தெரிஞ்சிடும், பட் ஆட் பண்ணாமல் இருப்போம் இல்லையா. அதனால் நம்ம கால்குலேட் பண்ணால் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலெல்லாம் பார்த்தா வந்துட்டு இங்கே டைம் சேஞ்ச் ஆகிறப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் பேக்வர்ட் அந்த 1 hour டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் டிஜிட்டல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். பட் வால் கிளாக்லலாம் நம்ம தான் வந்து மேனுவலாக தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இந்த சம்மர்னாலே பார்த்தா இங்கே வந்துட்டு எப்படி இருக்குன்னா காலையில் 5 o'clockக்கே வந்துட்டு நல்லா வந்து வெளிச்சம் வந்து ஆரம்பிச்சிடும். நைட் 10 o'clock ஆனால் கூட பார்த்தா வந்துட்டு இங்கே வந்து டார்க்னஸ் வந்துட்டு வராது. ஸோ சம்மர் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அதே வந்து வின்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்துட்டு ஒரு 8 o'clockலாம் பார்த்தா வெளிச்சமாகவே இருக்காது. அதே பார்த்தா ஈவினிங் டைமில் 3 o'clockே பார்த்தா டார்க்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். சம்மரில் பார்த்தா வந்துட்டு இப்போ சன்லைட் வந்துட்டு சன்லைட்டும் சன்ரைஸும் ஏர்லியராக வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த டே லைட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது டே லைட் சேவிங்னு சொல்லுவாங்க சம்மரில். ஸோ இங்கே பார்த்தா சம்மர் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸுங்கிறத விட இங்கே டே லைட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்து டக்கு டக்கு நம்மளுக்கு போன மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு வின்டரில் டைம் வந்துட்டு போகவே போகாது. என்ன தான் நம்ம வந்துட்டு 1 day வந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட அது 1 week ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகும். எனக்கு வந்துட்டு சம்மர் வந்து ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் வந்துட்டு டைம் வந்துட்டு போயிடும். ஆனால் வந்துட்டு சம்மர் முடிஞ்சாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், மறுபடியும் வந்துட்டு ஜக்கின்னு க்ளவுஸ் இதெல்லாம் போனோம். ஆனால் சம்மரில் இதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப
வந்துட்டு இந்த க்ளவுஸுங்கிறதே க்ளவுஸு அதுக்கப்புறமே ஜர்க்கின்லாம் போடும்போது ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பாடியே பார்த்தா. ஸோ அதனாலே எனக்கு வந்து வின்டர் வந்து பிடிக்காது. ஸோ இங்கே லாஸ்ட் இயர் பார்த்தா வந்துட்டு வெதர் கண்டிஷன் பார்த்தா வந்துட்டு 35 to 37 தான் வந்துட்டு மேக்ஸிமமாகவே வந்துட்டு வெதர் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஊர் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்துட்டு அவ்வளோ பெரிய வெதர்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் எப்போ இருக்கும்னு பார்த்தா வந்து ஜூன் மந்தில் வந்துட்டு இருக்கும், நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், நம்மளுக்கும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா வந்துட்டு இங்கே வந்து இந்த டைம் சேஞ்சிங்னால பார்த்தா வந்துட்டு நம்ம ஊருக்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு இது வந்து பெருசாக வந்துட்டு தெரியாது அந்த டைம் டிஃப்ரென்ஸுக்கு. அந்த அந்த ஒன் டே மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைம், அதாவது பேக்வேர்டில் மூவ் ஆகிறதும் ஃபார்வேர்டில் வந்துட்டு மூவ் ஆகிறதும் வந்துட்டு அந்த ஒன் டேக்கு மட்டும்தான் இருக்கும். ஆஃப்டர் தட் நம்மளுக்கு வந்துட்டு எப்பயும் போல தான் இருக்கும். என்ன இங்கே எதுன்னா நல்லா இருக்கும். சம்மர்னாலே வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியில் போகணுனாலே வந்துட்டு சம்மர் தான் ரொம்ப பர்ஃபெக்டான சம்மர் தான் நம்ம வந்து சம்மர் சீசனை தான் வந்து நான் சொல்லுவேன். வின்டர்லாம் கண்டிப்பாக வெளியில் போக முடியாது. ரொம்ப மழை, லாஸ்ட் இயர் மழையும் ரொம்ப இருந்துச்சு, பட் இந்த இயர் பார்த்தா வந்து ஸ்னோவாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் இஸ் த பெஸ்ட் சீசன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான், இந்த டைம் டிஃப்ரென்ஸுங்கிறது இவ்வளோ தான். பெரிய கால்குலேஷன்லாம் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். மேக்ஸுங்கிறது ஒரு பிடிக்காத சப்ஜெக்ட்டு. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு என்னடா அது இப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு குட்டி டாஸ்க் வந்து கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தா வந்துட்டு இந்த வீடியோ வந்து எத்தனை பேர்த்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஊரில் நைட் 10:00 அப்படின்னா இங்கே இப்போ என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணால் தான் வந்துட்டு மேலும் மேலும் வந்துட்டு வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா அண்ட் பாய்.